வணக்கம், நான் அரந்தை மணியன். இன்றைக்கி எபிசோடில் வண்ணப்படங்களின் வருகையை பற்றி பார்ப்போமா? சாதாரணமாக எல்லோரும் என்ன நினச்சிட்ருப்போம் அப்படின்னா, கருப்பு வெள்ளைப்படங்கள் ரொம்ப காலம் வந்து அதுக்கப்புறம் தான் வண்ணப்படங்கள் வர ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா, சினிமாவின் தந்தைன்னு போற்றப்படுற தாமஸ் ஆல்வா எடிசன் அவருடைய ஆரம்பகால படங்கள்லேயே, அதாவது கைனடாஸ்கோப் ஃபிலிம்னு சொல்கிறோம், அவர் அந்த கைனடாஸ்கோப்புங்கிற இந்த பயோஸ்கோப்பில் போட்டு காமிச்ச அந்த படங்கள்லேயே ஒரு படம் வண்ணப்படமாக பண்ணியிருந்தார். டான்ஸிங் கேர்ள் அப்படிங்கிற அந்த ஒரு நாட்டியம் ஆடும் ஒரு பெண்ணினுடைய ஒரு நிமிஷ படம் அது. அதில் பாசிட்டிவ் பிரிண்டில் பெயிண்ட்டு ப்ரஷ் வச்சு கலர் பண்ணியிருந்தார். இப்போது 1896லேயே அந்த படம் வந்துடுச்சு. அதாவது கருப்பு வெள்ளை காலத்தில், அதாவது கருப்பு வெள்ளையில் தான் படங்கள் இருக்கும் அப்படிங்கிற நிலைமையில கூட இப்படி கூட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல செஞ்சு காமிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அந்த டான்சிங் கேர்ள் அப்படிங்கிற அந்த வண்ணப்படம் இப்போ கூட பார்க்க கிடைக்குது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அதுக்கப்புறம் 1902 உலகத்தினுடைய முதல் கதைப்படம்னு சொன்னேன், முதல் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஜார்ஜ் மெலிஸ் எடுத்த ட்ரிப் டு த மூன், நிலவுக்கு பயணம் அப்படிங்கிற அந்த படத்தில் கூட அவர் என்ன பண்ணார், பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட்டும் போட்டார், ஒரு கலர் பிரிண்ட்டும் போட்டார், வண்ணப்படமாகவும் அந்த படத்தை எடுத்திருந்தார் அவர். அதுவும் இதே ஐடியா தான், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் பாசிட்டிவ் பிரிண்ட்டில் பெயிண்ட்டு ப்ரெஷ்ஷு வச்சு ஒவ்வொரு ஃப்ரேமாக பொறுமையாக பண்ணணும். அது அப்போயே பண்ணியிருந்திருக்காரு. பட் நடுவில் அந்த பிரிண்ட்டு காணாமல் போயிடுச்சு. அப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏதோ ஒரு இடத்துல அந்த பிரிண்ட்டு கிடச்சி அதுக்கு பல விருதுகள்லாம் கூட கிடச்சிது. இது 1902 நடந்த விஷயம். ஆக வண்ணப்படங்கள் வந்து கருப்பு வெள்ளை படங்கள் வந்த காலகட்டத்திலேயே வண்ணப்படங்களும் வர ஆரம்பித்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீண்ட நாளைக்கு பிறகு தமிழ் திரைப்பட உலகத்துலேயும் அது மாதிரி ஒரு முயற்சி பண்ணாங்க. அதாவது தமிழ்நாடு டாக்கீஸ் அப்படின்னு ஒரு தயாரிப்பாளர் இருந்தாங்க, சவுந்தரராஜ ஐயங்கார் அப்படின்னு பேர். அவர் என்ன பண்ணார், தர்மபுரி ரகசியம் அப்படின்னு ஒரு படம் 1938 இதே ஐடியாவில், அதாவது பாசிட்டிவ் பிரிண்ட்டில் பெயிண்ட்டும் ப்ரெஷ்ஷும் வச்சு ஒவ்வொரு ஃப்ரேமுமே வண்ணப்படுத்துறது, அதாவது கலர் கொடுக்கறது. அது மாதிரி முழு படத்தையும் அவர் வந்து வண்ணப்படமாக ரிலீஸ் பண்ணார். இதுக்கு முன்னாடி 1933 பல சாதனைகளுக்கு பொறுப்பாளரான வி. சாந்தாராம் அவர் வந்து ஒரு முதல்ல இந்தியாவில் வண்ணப்படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணார். சைரந்திரி அப்படிங்கிற ஒரு படம் 1933 சாந்தாராம் வண்ணத்தில் எடுத்தார். அது ப்ராசஸிங் பிரிண்டிங்லாம் ஜெர்மனியில் பண்ணாங்க. அது அந்த நெகட்டிவில் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததா, இல்லை அந்த ப்ராசஸிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததா, என்ன காரணம்னு தெரியல, அது சரியாக அமையலை. முதல் வண்ணப்படம்னு பெருசாக விளம்பரம்லாம் கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் மக்கள் இருந்து அந்த சரியாக அதை ஏற்றுக்கலை. ஏன்னா அது கருப்பு வெள்ளை படமாகவும் இல்லாமல் வண்ணப்படமாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருந்தது. அதனால் அந்த படம் வர்த்தக ரீதியாக புகழ் பெறலை. அதான் 1933 38 தமிழ்நாடு டாக்கி சவுந்தரராஜ ஐயங்காருடைய அந்த முயற்சி. அதுக்கப்புறம் இந்தியிலேருந்து அலிபாபாவும் 40 திருடர்களும் அதே கதையை இந்தியில் முதல்ல எடுத்தாங்க. அந்த படம் வண்ணப்படமாக எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஹாத்திம் தாயின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது முதல்ல கருப்பு வெள்ளையிலையும் வந்தது, அதுக்கப்புறம் வண்ணப்படமாகவும் வந்தது. அந்த படங்களெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் 1956 மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலத்தில் அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படிங்கிற ஒரு முழுநீள வண்ணப்படத்தை கேவா கலர் அப்படிங்கிற முறையில் எடுத்தாங்க. பிரமாதமாக செட்டு போட்டு ஏகப்பட்ட ஆடை அணிகலங்கள்லாம் கொடுத்து பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. எம்.ஜி. ராமச்சந்திரன், பி. பானுமதி, பி.எஸ். வீரப்பா, தங்கவேலு அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பிரம்மாண்ட படம் அது. அது வண்ணப்படமாக அமைஞ்சதுனால அது ரொம்ப பெரும் புகழ் பெற்றது. இன்றைக்கு வரைக்கும் தமிழ் திரையுலகத்தில் முதல் வண்ணப்படம் அப்படின்னா அலிபாபாவும் 40 திருடர்களும் 1956 வந்தது. சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸில் எடுக்கப்பட்ட படம் 56. அடுத்தது 1958ல் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் நாடோடி மன்னன் அப்படின்னு அவருடைய முதல் தயாரிப்பு அவர் தயாரித்த முதல் படம் எம்ஜிஆர் பிக்சர்ஸுங்கிற பேனரில் நாடோடி மன்னன் அப்படின்னு ஒரு படத்தை அவரே தயாரித்து இயக்குனர். அந்த படத்தில் கடைசி சில நிமிடங்கள் மட்டும் வண்ணத்தில் இருந்தது. அதாவது சரோஜாதேவி அறிமுகப்படுத்துகிற அந்த காட்சிகள்லேருந்து தொடங்கி படம் முடிகிற வரைக்கும் வண்ணத்தில் இருந்தது. அது அடுத்த முயற்சி. அதாவது 1956ல் முழுநீள கதைப்படம் வந்த பிறகும் கூட 1958ல் எம்ஜி ராமச்சந்திரன் நாடோடி மன்னன் படத்தில் கடைசி சில நிமிடங்களை மட்டும் வண்ணத்தில் காமிச்சார். 1959ல் 2 படம் வந்தது. அதிசய பெண் அப்படின்னு ஒரு படம், ஏ. நாகேஸ்வர ராவ் அண்டு வைஜெயந்தி மாலா நடிச்சிருந்தாங்க. அது தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே வெளியிடப்பட்டது. அதுலேயும் அதே மாதிரி தான், கடைசி சில நிமிடங்கள் மட்டும் வண்ணத்தில் இருந்தது. இதெல்லாம் முழுமையான வண்ணப்படம்னு சொல்ல முடியாது. ஏன்னா அலிபாபாவுக்கு பிறகு ஒரு சிறு முயற்சிகள் இதெல்லாம், அதாவது அதிசய பெண், நாடோடி மன்னன், இதெல்லாம் சின்ன சின்ன முயற்சிகளாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் முழுநீள வண்ணப்படம் அப்படின்னு தமிழில் வந்த படம் வீரபாண்டிய கட்டபொம்மன், மிகவும் புகழ்பெற்ற படம். சிவாஜி கணேசன் நடித்திருந்தார். சக்தி கிருஷ்ணசாமியுடைய அந்த வசனங்கள். அந்த படம் டெக்னிக்கலர் அப்படிங்கிற முறையில் லண்டனில் ப்ராசஸ் பண்ணி பிரிண்ட் போட்டாங்க. அந்த படத்துக்கு எகிப்து தலைநகர் கைரோவில் நடந்த ஒரு சர்வதேச பட விழாவில் சிவாஜி கணேசனுக்கு சிறந்த நடிகர் அப்படிங்கிற விருதும், இசையமைப்பாளர் ஜி. ராமனானுக்கு சிறந்த இசையமைப்பாளர் என்ற விருதும் கிடைத்தன. இது 1959 நடந்தது. அப்புறம் 1962ல் கொஞ்சம் சலங்கை அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. ஜெமினி கணேசன், சாவித்திரி, குமாரி கமலா அவங்களாம் நடிச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப புகழ்பெற்ற படம். அதுவும் டெக்னிக்கலரில் லண்டனில் தான் பிரிண்ட் போட்டாங்க. அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனும் கொஞ்சம் சலங்கையும் டெக்னிக்கலரில் வந்த படங்கள் 1962ல். 1963ல் வந்தது கர்ணன், மறுபடியும் பிஆர் பந்துலு அவங்க எடுத்த அருமையான ஒரு படம். அதாவது மகாபாரத இதிகாசத்திலேருந்து சில பகுதிகளை தொகுத்து கர்ணன்கிற ஒரு படம் எடுத்திருந்தார். அதுலேயும் சிவாஜி கணேசன், முத்துராமன், அது மாதிரி ஏராளமான நடிகை நடிச்சிருந்தாங்க. தேவிகா, சாவித்திரி, அசோகன் எல்லாமே நடிச்சிருந்தாங்க. பாடல்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அந்த கதைக்கு, அந்த ஒரு வரலாற்று படத்துக்கு, ஒரு இதிகாச படத்துக்கு அந்த வண்ணப்படமாக எடுத்தது ரொம்ப நல்ல முறையில் அமைஞ்சுது. இன்றைக்கு வரைக்கும் அந்த படம் மறு ரிலீஸ் பண்ணால் கூட பிரமாதமாக ஓடுது. கர்ணன் படம் மறக்க முடியாத ஒரு படம் கர்ணன். அதுவும் வண்ணத்தில் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமான படம் அப்படின்னு சொல்லணுன்னா காதலிக்க நேரமில்லை. 1964ல் ஸ்ரீதர் தயாரித்து இயக்கிய அந்த படம் ஒரு மிகச்சிறந்த நகைச்சுவை படமாக இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் ரசிக்க முடியுது. அந்த வண்ணம் இன்றைக்கு வரைக்கும் அது ஃபேடாகவே இல்லை, கொஞ்சம் கூட ஃபேடாகாமல் இன்றைக்கு வரைக்கும் அருமையாக இருக்குது. அது ஜெமினி கலர் லேபில் முதல்ல ஈஸ்மன் கலர் பிரிண்டிங் கொண்டு வந்தாங்க 1960ல். அதில் 1964ல் எடுக்கப்பட்ட அந்த காதலிக்கு நேரமில்லை அப்படிங்கிற படம் தமிழ் திரைப்பட உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சது. ரெண்டாவது அருமையான வண்ணப்படமாகவும் இருந்தது. அப்புறம் அவளுக்கென்று ஒரு மனம், இப்படி பல படங்கள் வண்ணத்தில் வர ஆரம்பித்தன. ஒரு கட்டத்தில் எல்லா படமுமே வண்ணப்படங்களாக மாறிவிட்டன. இந்த இடத்துல சுவாரஸ்யமான ஒரு செய்தி ஒன்று சொல்லணும். எல்லா படமும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வண்ணப்படங்களாக வந்துட்டுருங்க காலகட்டத்தில் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் ஒரு ஒரு புதுமை பண்ணார். புதுமைனா என்ன, அடுக்குமல்லி அப்படின்னு ஒரு கருப்பு வெள்ளை படத்தை வண்ணப்பட காலத்தில் எடுத்தார். சுஜாதா, விஜயகுமார், தேங்காய் சீனிவாசன்லாம் நடிச்சிருந்தாங்க. அது பெரிய வெற்றி பெற்றது. அதாவது ஒரு சேஞ்சு. எல்லா படமும் கருப்பு வெள்ளையாக இருக்கும்போது வண்ணப்படம் வந்தால் அதுவும் பெரிய பிரபலமாச்சு. எல்லா படங்களும் வண்ணப்படங்களாக வந்த காலகட்டத்தில் ஒரு கருப்பு வெள்ளை படத்தை போட்டு எடுத்து அது வெற்றி பெற்றார் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.